ஹாய், இது உங்கள் சவுத் சைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி பிரெட். பிரெட்டு ஸ்மால் சைஸ் தான் இருக்குது. ஒரு 12 பீஸ் எடுத்துருக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கேரட் ஒரு 2 கேரட்டு, குடமிளகா ஒரு சின்ன குடமிளகா, பல்லாரி ஒரு 2 பல்லாரி, தக்காளி ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாய் பொடி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், சீரகப்பொடி ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சாஸ் ஒரு 2 ஸ்பூன், ஆயில். பிரெட்டை வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போடலாம். வெங்காயம், அப்புறம் கேரட், இதை நல்லா வறக்கலாம். நம்மள சால்ட் போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர், மிளகாய் பொடி, அப்புறம் குடமிளகா, அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் போதும். அதை ஆட் பண்ணி ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை லைட்டாக தூவிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சில்லி பிரெட் தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம், அதனால் வந்து இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நல்லா மார்னிங் டிஃபனாக சாப்பிட்லாம், லைட் டிஃபனாக சாப்பிட்லாம். ஓகே, எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.